திருச்செந்தூர் நகை கடையில் திமுக வார்டு செயலாளர் பொற்கொடி தேவி என்பவர் கடை ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி கவரிங் நகை வைத்துவிட்டு தங்க நகையை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரை மன்னித்து விட்டதாக கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். தினமும் தங்கத்தில் புலங்கும் கடைக்காரருக்கு தங்கத்திற்கும் கவரிங்கிற்கும் வித்தியாசம் தெரியாது என தப்பு கணக்கு போட்டு மாட்டிக்கொண்டு திரு திருவென விழிக்கும் இவர்தான் திமுக வார்டு செயலாளர் பொற்கொடி தேவி. பொற்கொடி என பெயர் வைத்ததாலோ என்னவோ பொன்னாலான தாலிக்கொடியை திருடி கையும் களவுமாக மூன்றாவது கண்ணான சிசிடிவியில் மாட்டிக்கொண்டு விழிக்கிறார். நான்கு நாட்களுக்கு முன்னதாக திருச்செந்தூர் வடக்கரத வீதியில் உள்ள எஸ் என் கோபால் என்ற நகைக்கடைக்கு சென்ற பொற்கொடி பல டிசைன்களில் நகைகளை எடுத்து பார்த்து வாங்காமல் திரும்பிவிட்டார். அவர் சென்ற பிறகு பொற்கொடி பார்த்துவிட்டு சென்ற நகை ஒன்று வித்தியாசமாகப்பட்டது. அதை எடுத்து பார்த்த கடை உரிமையாளர் அது போலி நகை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது பொற்கொடி கடை ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி தங்க நகையின் விலை குறிப்பிட்டிருந்த டேகை பிய்த்து தான் இடது கையில் மறைத்து எடுத்து வந்த துணிக்குள் இருந்த கவரிங் நகையை எடுத்து ட்ரேயில் வைக்கிறார். தங்க செயினை தன் பையில் போட்டு பதுக்கிக் கொண்டு கவரிங்கிற்கு டேக் கட்டி வைத்துவிட்டு ஏமாற்றி செல்கிறார். இதை கண்டதுமே கடை வீதியில் ஓடி சென்று தேடி பிடித்து கடைக்கு அழைத்து வந்து பார்த்தபோது உண்மையை ஒப்புக்கொண்டு நகையை திருப்பி தருகிறார் பொற்கொடி. அந்த பெண் குரும்பூர் திமுக நகரச் செயலாளர் பாலன் கே ராஜனின் மனைவியும் திமுகவின் அங்கமங்கலம் ஊராட்சி மன்ற எட்டாவது வார்டு செயலாளர் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்து கடை உரிமையாளர் புகார் அளிக்கவில்லை என்றும் அந்த பெண் அழுதபடியே காலில் விழுந்து கெஞ்சியதால் மனிதாபிமான அடிப்படையில் மன்னித்து விட்டதாகவும் கடை உரிமையாளர் தரப்பில் கூறப்படுகிறது. பசிக்காக பொங்கலை திருடுபவனை மன்னித்து விடலாம், ஆனால் ருசிக்கு பாயசம் திருடுபவனை விடக்கூடாது என்பர். ஆனால் கடை உரிமையாளரோ நகையை திருடிய ஆதாரம் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காக புகார் கூட அளிக்காதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் அஜித் குமார். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.